மூவி நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கவின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. மூவியில் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. காமெடி, இமோஷன் எல்லாமே நல்லா வந்தது. ஒரு கான்டென்ட் என்ன, ஒரு அப்பாக்கும் பிள்ளைக்கும் உள்ள பாண்ட், அதாவது தனியாக எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னு, அண்ட் ஃபேமிலியை எப்படி கொண்டு போகலாம், எந்த ஸ்ட்ரகுல்லையும் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு. இட் வாஸ் டூ குட். கவின் வந்து எல்லாமே காமெடி ஆகட்டும் இமோஷன் ஆகட்டும் பிரில்லியண்ட்டாக நடிச்சிருக்காரு. கவின்காகவே படம் பார்க்கலாம். அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தோ அப்பனா தாஸ்க்கு வந்து இது வந்து டெபியூ மூவி, ஹீரோயினாக நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களும் நீட்டாக பண்ணியிருக்காங்க. மூவி நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே எதுவுமே ஜாஸ்தி இல்லாமல் நீட்டாக கொண்டு போயிருக்காங்க. கவினுக்கு அப்புறமா எனக்கு அந்த கவினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், அவரோட ரோல் நல்லா இருந்துச்சு. காமெடி ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, முதல் நீ முடிவும் நீல நடித்த அந்த பர்சன், அவர் பேர் ஞாபகம் இல்லை, அவரோடதும் நல்லா. கவினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா ஒரே ஒரு பாட்டு தான், சாண்டி மாஸ்டரோட கோரியோகிராஃபியில் ஒரு பாட்டு வந்தது, ஒரு கதை சொல்லட்டுமான்னு, நல்லா இருந்தது. அது ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான், நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. ஆ யா, படம் ஃபுல்லுமே அந்த ஒரு 2 minutes மூவி தான். மீதி எல்லாமே பிஜிஎம் சாங்ஸ் தான் பேக்ரவுண்டில் வருது. அண்ட் லாஸ்ட்டில் வந்து அந்த பயங்கரமான இமோஷனல் சீனில் வந்து யுவனோட வாய்ஸும் வரும்போது ஒரு மாதிரி இருந்தது. எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து லவ் டுடேக்கு அப்புறமா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி நான் சொல்லுவேன். யா கண்டிப்பாக வருது தான், வருது தான். அப்புறம் இருக்குது ப்ரோ டாடா, பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. பிடிச்ச மேஜராரு சென்டிமெண்ட் சாங்ஸ்லாம் கூட சூப்பர் தான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அப்பாவோட சென்டிமெண்ட்டை ஒன்று பிரித்து மேஞ்சிட்டாரு ப்ரோ. ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா அப்பா பையனுக்குள்ளே இருக்கிற இது சென்டிமெண்ட்ஸ், அதெல்லாம் நல்லா இருந்தது ப்ரோ. சூப்பராக இருந்தது ப்ரோ. சாண்டி மாஸ்டர் நல்லா பண்ணிட்டுருந்தோம். ஆ கவினோட ஆக்டிங் நல்லாயிருக்கு. அப்பா புள்ள வந்து சென்டிமெண்ட் ஸ்டோரி, அது ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி எடுத்திருக்காங்க. மியூசிக் நல்லா போட்டிருக்காங்க, மியூசிக்லாம் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காமெடியாக தான் போகும். கடைசி கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்கும். ஆ நல்லாயிருக்கு, ஆ பிடிச்சிருந்தது. அப்படி இல்லை, அது வந்து லவ் ஸ்டோரி மாதிரி எடுத்திருக்காங்க. செம்மையாக இருக்குது ப்ரோ, சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. தாராளமாக இப்போ போகலாம் ப்ரோ, செம்மையாக பண்ணியிருக்காரு. மெசேஜ் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, ஒரு எமோஷ்னலாக ஒரு கப்பலுக்குள்ளார ஒரு பிரேக்கப் வந்து குழந்தையினால, ஸோ அதுக்கப்புறம் எப்படி இணையிறாங்கன்ற மாதிரி தான் செம்மையாக பண்ணியிருக்கு. டபுள் மீனிங் விஷயங்கள் அந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணீங்க. சூப்பரான படம், ஒரு த்ரோ அவுட் ஃபேமிலியே போய் பார்க்கலாம். அது வேறு ஜானர், இது வேறு ஜானர். ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும். ஒரு விசுவாசம் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அதே கொஞ்சம் ஒரு யங்காக ஒரு லுக்கில் வேறு மாதிரியான ஒரு சாங்ஸ் எல்லாம் சாங்ஸ்லாம் படத்துக்கு தேவையான மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கவினோட ஆக்டிங் செம்மையாக பண்ணியிருந்தார். அப்புறம் தான் ஆ அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரியுமே நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்டு கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருந்தாப்ல, அவர் நல்லா பண்ணியிருந்தார். கூட வர ஆஃபீஸ் கொலீக்ஸாக இருக்கட்டும், மற்றவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. செம்ம சாட்டிஸ்ஃபை, ஒர்த்து. கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம், 100% ரெக்கமெண்ட் பண்ணுவோம். படம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. வீட்டில் வந்து நம்பணும் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. அது வந்து தான் நினச்சி விட்டுட்டு போயிடுறாங்க, மறுபடியும் சேர்ந்துடுறாங்க, சேர்ந்து நல்லா எமோஷன் நல்லா இருக்காங்க, காமிச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக சென்டிமெண்ட்டாக வருது, லாஸ்ட்டாக கம்மி இது பண்ணுறது. அப்பா பையன் ப்ரோ, நல்லா அதுதான் ப்ரோ சொல்கிறது. நம்ம சூப்பராக காமிச்சிருக்காங்க படம். சாங்ஸு ரெண்டு சாங்ஸ் தான் நல்லா எமோஷனலாக காமிச்சிருக்காங்க, நல்லா காமிச்சிருக்காங்க. டான்ஸ் நல்லா தான் புதுசாக தான் இருக்குது. லிஃப்ட்டு மாதிரி லைட்டாக ஒரு லைட்டாக வர மாதிரி இருக்குது. மற்றபடி நல்லாயிருக்கு படம், சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு, கண்ணன் தண்ணி வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த படம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. புதுசாக இருந்துச்சு, அவரோடைய பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சாண்டி இருக்கார் அந்த படத்தில், நல்லா இருந்துச்சு. ஓவர் லாட்டிக்கு அவ்வளோ வெளியே போட்டிங்கன்னா நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ படம். அவ்வளோதான் வச்சா உடம்பாடுறாடங்க வச்சா நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கண்டென்ட் அதே காலேஜ் முடிச்சுட்டு வந்துக்கிறேன். நல்லா இருக்கு. கண்டென்ட் என்னன்னா, லவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. லவ் பண்ணால் விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் இன்னும் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. லவ் பண்ணால் ஒழுங்காக பண்ணணும், அவ்வளோதான். அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ, அந்த அளவுலாம் மோசமாக இல்லை. நல்லா இருக்கு ப்ரோ, ஜாலியாக இருக்குது படம். ஒரு போர் அடிக்கல, வெறுப்பாக இடத்துல ஒரு படம்னு ஒரு ஃபீல் ஆகுது, குட் ஃபீல். ஒரு மூவி ஆள் தான், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ. தலைவர் லாஸ்ட்டில் எண்டிங் போட்டு முடிச்சு விட்டாப்புல, நல்லா இருக்கு. மியூசிக் பீஜிஎம் நல்லா இருக்கு, ப்ளஸ்ஸு அந்த குட்டி பையன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காப்புல, நல்லா இருக்கு. கவின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த டீம், ஆஃபீஸ் டீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நிறையா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க பார்க்க அழகாக இருக்காங்க, அவங்க மட்டும் தான் பார்த்தேன், நல்லா இருக்கு. எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். ஓரளவு அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு.